வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கண்டினியூ பண்ணுறது, அதை எப்படி டெர்மினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதாவது ஒரு ப்ராசஸை எப்படி நான் மேலும் தொடர்றது, இல்லை அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது இடையில எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே டாலர் எக்ஸில் டென்னுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜீரோவுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வர்றேன், ஒவ்வொரு வேல்யூவாக என்ன பண்ணுறேன், 10, 9, 8, 7 டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா, ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன ஆகுனா பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இது ஒரு ப்ராசஸ், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் பண்ணிகிட்டே வருது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டாலர் எக்ஸ், டாலர் எக்ஸில் தான் சேன் பண்ணிக்கோம், இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த பிரிண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, பிரேக் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்படி பிரேக் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ 10, 9, 6, ஓகேவா? ஸோ 7, 6 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 6 நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகிடுச்சு, 5 வரும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா பிரேக் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகலை, கண்டினியூ பண்ணவே இல்லை. ஓகே, எனக்கு 5 வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ அப்படின்னு நான் கொடுக்கலாம். எக்கோ ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். திஸ் ப்ராசஸ் இஸ் ஸ்டாப்ட் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல 1 மினிட் ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன், ஓகே திஸ் ப்ராசஸ் இஸ் ஸ்டாப் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு வந்து சில இடங்களில் வந்து நம்ம ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே கால் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் என்னுடைய ப்ராசஸை கன்டினியூ பண்ண முடியும், அவர் கூட நான் வந்து என்ன பண்ண முடியும், பேச முடியும், இடையில மெசேஜ் காமிக்கிற மாதிரி காமிச்சிடலாம், ஓகேவா? ஸோ அதை அந்த சுச்சுவேஷனை நான் என்ன பண்ணுறது, ஸோ டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருந்தாலும் ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகப்படுது, கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பிரேக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகாது. அந்த 5 அப்படிங்கிற சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுனா, ஹாய் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா, வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்லணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபோன் கால் பேஸ் பண்ணும்போது நம்ம கால் வெயிட்டிங் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, வெயிட்டிங் அப்படின்னு வரும். தொடர் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒயில் வந்து ஏதோ ஒரு ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில பாப் அப் மாதிரி காமிச்சிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லை ஹோல் ப்ராசஸை நீங்கள் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.